ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி ஹோம் ரெசிபீஸ். இன்றைக்கி தேங்காய் பால் சாதமும் அதுக்கு சைடிஷாக கத்தரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்து அதோட சின்ன சின்ன பல்லாக கீறி அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அடித்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டேன். அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நம்ம என்னென்ன காய்கறிகள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். கேரட், பீன்ஸ், ஒரு தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பச்சை பட்டாணி, குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு பட்டை, ஒரு ரெண்டு அன்னாசிப்பூ, நாலு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அதை தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். கூடவே மூணு பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். கூட நம்ம ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா இலை, புதினா இலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். பீன்ஸ், கேரட், நம்ம எடுத்து வச்சுருக்க ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணி, இதையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 5 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 4 டம்ளர் தேங்காய் பால் தான் இருந்தது, அதனால் 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த டம்ளரில் தான் நான் அளந்தேன் 2 டம்ளர் அரிசி. நீங்கள் 2 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கத்திரிக்காய் கிரேவியும் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை, கூடவே வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெ
வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன், வதங்கட்டும். இங்கே பக்கத்தில் வந்து தேங்காய் பால் வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து அச்சே பொன்னி அரிசியில் செய்கிறேன். கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி அரிசி வச்சுருக்கேன். அதையும் அரிசியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கரை விசில் போட்டுடலாம். நான் வந்து 4 விசில் விட்றேன். ஹை ஃப்ளேம்லே 4 விசில் விட்டுக்கலாம். இங்கே வந்து வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் அரைஞ்சி தண்ணியில் போடும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து கருக்காமல் இருக்கும். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம், நான் வந்து வரமிளகா தூள் கொஞ்சம்னு சேர்த்துருக்கேன். நான் வந்து நான் அரைச்ச சாம்பார் தூள் வந்து எப்போவுமே ஒரு டீஸ்பூன் சேர்ப்பேன். அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா புளி தண்ணியிலே வேக வச்சிடலாம். அதுக்கு வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய் பல்லும் ஒரு அரை மூடி தேங்காயும், அரை மூடி கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கேன். கூடவே ரெண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிடுறேன். சேர்த்துட்டேன். குழம்பு பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுமா, நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் விசில் வந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. ஓரத்துலேருந்து நம்ம கிண்டி விட்டுட்டு வரலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு இதில் சாதமும் கொஞ்சமாக கத்திரிக்காய் கிரேவியும் வச்சு சர்வ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.